ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு வீட்டில் கணவருக்கோ மடாதிபதினா மரியாதை கொடுத்தா போகிறோம் தெய்வங்கிற லெவலில் வச்சு கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கோ கடவுளிடமும் மகான்களிடமும் அபாரமான பக்தி மகாபரிவாளை பற்றி அதிகம் தெரியாது அவளுக்கு அவளுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையன் பிறந்ததும் ஜாதகம் கணிக்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட போனப்போ அவர் சின்னதாக ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதேங்கோ பையனுக்கு பதினாறு வயசு வரைக்கும் அவனோட யோகம் சரியா இல்லை அதனால் அதுக்கப்புறம் ஜாதகம் கணிக்கலாம்னு சொல்லிட்டார் பாவம் பெத்தவளுக்கு வயிறு கலங்கித்து ஒரே பிள்ளையாச்சே தெரிந்த படித்த அத்தனை விரதங்களையும் அனுஷ்டிச்சா யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் செஞ்சா எல்லா கோவிலுக்கும் ஓடினா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் விரதம் அன்னிக்கு சாயங்காலம் அவளோட பெண் தன் ஸ்கூல் பாடங்களை படிச்சுட்டு இருந்தவோ திடீர்னு அம்மா கிட்ட ஏம்மா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகா பெரியவாவை பற்றி நிறைய சொல்கிறாள் நீயே அவர்கிட்ட நம்ம பாலாஜிக்காக வேண்டிக்க கூடாது அப்படின்னு கேட்டதும் அம்பாலே சொல்கிறதா அவளுக்கு பட்டுது அவ்வளவுதான் பெரியவா பெரியவான்னு ஒரே வெறியாக இறங்கிட்டா ஒரு நாள் விடிகாலம்புற அவளுக்கு ஒரு ஸ்வப்னம் மகா பெரியவா ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்கார் நடுவில் சலசலான ஆறு மாதிரி ஜலம் ஓடின் அதுக்கு அந்த பக்கம் இந்த அம்மா மகாபெரிவாவை நோக்கி கை கூப்பி வணங்கின் இருக்கா பிள்ளைக்காக மனசு உருகி வேண்டி அழுதுன்ட்ருக்கா அமைதியாக அவள் பக்கம் திரும்பிய மகா பெரிவா நீ பேங்க்கில் நிறைய சேமித்து வச்சுருக்க எவ்வளோ எடுத்தாலும் குறையவே குறையாது கவலையே படாதேன்னு அபயம் கொடுக்குறார் கனவு கலைஞ்செடுத்து அதோட பிள்ளைய பற்றின அவளோட பயமும் சூரியனை பார்த்த பனி மாதிரி கலைஞ்சு போச்சு அதிலேருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெரியவாவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவா கணவருக்கு தான் கெத்து ஜாஸ்தி அவர் போகமாட்டார் அவரையும் தடுத்தாட்கொள்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா பெரியவா தன்னோட திருவிழை அடல ஆரம்பிச்சிட்டார் ஒரு நாள் ஒரு சிநேகிதர் ஒரு அழகான தேவி விக்ரகம் ஒன்று இவாளுக்கு பரிசா கொடுத்தார் ஆரம்பிச்சது சர்ச்சை விக்கிரகம் இத்தனை அடிக்கு மேலே இருந்தால் ஆற்றுல வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதோட இது என்ன அம்மன்னு வேற தெரியல ஏற்கனவே ஆற்றுல நிம்மதி இல்லை எங்கேயாவது கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வா தையா தக்கானு குதிச்சார் கணவர் மனைவிக்கு ஒரே குழப்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வம் மகா தான் பெரியவா கிட்டே கேட்டுடுவோமே எதுக்கு சண்டை நீங்களே நேரில் வந்து பாருங்கோ அவர் சொல்கிறத கேளுங்கோ சரி வரேன் பெரியவா மட்டும் இது என்ன அம்மன் சிலைன்னு கரெக்டாக சொல்லிட்டாருன்னா நான் அவரை நிச்சயம் தெய்வமாக ஏற்றுக்கிறேன் தான் பார்ப்போமேனு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஊந்தித்தள்ள மனைவியோட நீண்ட கியூவில் நின்றுட்டு இருந்தார் மகா பெரியவா தன்னோட திருக்கரத்தை அசைத்து லைனில் நின்றுட்டு அந்த அம்மாவை அழைக்கிறார் அவளுக்கோ கண்களில் கண்ணீர் பெரியவா கிட்ட ஓடினா ஆஹா இது என்ன கீ கொடுத்த பொம்மை மாதிரி கணவரும் பின்னாலேயே ஓடுறார் என்ன ஆத்துக்கு அகிலாண்டேஸ்வரி வந்திருக்காளா சிரிச்சின்டே கேட்டுட்டு பக்கத்தில் நின்று இருந்த அவளோட கணவரை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தார் மகாபெரிவா மடேல்னு யாரோ சம்மட்டியால் மண்டேல ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது கணவருக்கு அப்போ கூப்பிய கரங்கள் மடத்தை விட்டு வெளியில் வர வரைக்கும் பிரியவே இல்லை அதுக்கப்புறம் பெரியவாளோட திருவடியிலேருந்து அவரோட உள்ளமும் பிரியலை பெரியவா வாழ்கிற காலத்தில் நாமும் வாழறோங்கிறது தான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவரை பார்க்கறதுக்கும் அவரோட அருள்வாக்கை கேட்குறதுக்கும் என்ன தவம் பண்ணியிருக்கோமோ மகா பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர